guys, assalamu alaikum, welcome back to my channel. So இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog கொண்டு friends gathering தான். Friends gathering எனக்குள்ளே ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கு ஸ்பெஷல் பிரியாணி தான். பிரியாணிக்கு எந்த மாதிரி பிரியாணி, எத்தனை வெரைட்டியில் செஞ்சேன், அதுக்கு சைட் டிஷ்ஷாக என்ன செஞ்சேன், டெசர்ட் என்ன செஞ்சேன், இந்த கெதரிங் எப்படி நடந்தேன்னு சொல்லி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மீன்வைல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குமென்னு நம்புகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ லெக்கஸ் தாத்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கெதரிங் எனக்குள்ளே ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஸ்பெஷல் தாண்டி ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிக்கும். இன்றைக்கு வந்து என்ன மெனு செய்ய போகிறது, யார் யார் என்னென்ன செய்ய போகிறது, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும். டெக்கரேஷன் நல்லா ஆகிக்கணும், டேஸ்ட் நல்லா ஆகிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தது தான். வீட்டில் செய்யக்குள்ளே எடுத்தான் பிடிச்சாமனு செஞ்சேன். பட் இந்த மாதிரி கெதரிங் எனக்குள்ளே நல்லாவே வரணும், பர்ஃபெக்டாக வரணும், டிஃப்ரெண்ட்டாக ஆகிக்கணும், அந்த மாதிரி தான் எப்போயுமே திங்க் பண்ணுறது. பிரியாணி, பிரியாணிக்கு தேவையான சைட் டிஷ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாறுது. ஸோ நான் இன்றைக்கு வந்து ரெண்டு டெசர்ட் தான் சேப்பப்படுறது. டெசர்ட்ல வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறேன் பட்டர் பொடி. இந்த டெசர்ட் வந்து ரொம்ப சிம்பிள், குயிக்காகவே செஞ்சேன். பட் டேஸ்ட்னா ரொம்ப சூப்பராகவே இந்த எப்பயும் கரமல் செய்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். இதுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க், அதோட வந்து பட்டர், சுகர், அதோட சேமியா, அது இதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் போட்டு அதை குக் பண்ண வச்சுட்டேன். கரமல் வந்து ரொம்ப ஈஸியாகவே இப்போ கிடைக்கிற கரமல் வந்து எப்பயும் ஒரே மாதிரி தான் எல்லாரும் செய்தது. இன்றைக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி செய்தது. நான் வந்து 1 லிட்டர் ஃப்ரெஷ் மில்க்கு வந்து 2 பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கரமல் வந்து நாங்கள் எந்த பவுலில் சர்வ் பண்ண போகிறோம் அதில் வந்து சேர்த்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃப்ரெஷ் மில்க் வந்து மில்க் நாங்கள் ஆல்ரெடி வந்து இந்த கரமல் மிக்சர் ஸ்டவ்வில் ஏற்றிக்கிற வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ல மெல்லையை தான் குக் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து எந்த மாதிரி அளவு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பட்டரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி சேமியாவும் வந்து நல்லா குக் ஆகி சுகரெல்லாம் மெல்ட் ஆகினதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகவே லைட்டாக பாயில் ஆகும் வரக்குள்ள கரமல் பவுடரை வந்து இல்லை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லம்ஸ் ஒன்றும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெள்ளை எசன்ஸும் சேருங்க. வெள்ளை எசன்ஸ் பவுடர் தான் நான் வந்து சேர்த்தேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கரமல் செய்த மாதிரி தான், டிஃப்ரெண்ட்டாக வந்து பட்டர் சேமியா இதை தான் சேர்த்துக்கிறது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யக்குள்ள டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சாலே லைட்டாக வந்து டிக் ஆகி அது லைட்டாக பாயில் ஆகும் வரக்குள்ள அதுக்கப்புறம் நான் வந்து எந்த பவுலில் வந்து சர்வ் பண்ண போகிறோம் அந்த பவுலில் சேர்த்து செட் பண்ணி வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான். இங்கே ரொம்ப சிம்பிள், குயிக்காகவே இது வந்து செஞ்சிடலாம். ஸோ டெசர்ட்டை பொறுத்தவரை எந்த டெசர்ட்டாக இருந்தால் பரவாயில்லை, நல்லாவே செட் ஆகினதுக்கு அப்புறம் வந்து நட்ஸ் சேர்க்க வேணும். கொஞ்சம் லைட்டாக வந்து சூடு குறையக்குள்ளேயே நட்ஸை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னாக்கா நல்லா செட் ஆகினதுக்கு அப்புறம் சேர்த்தனாக்கா டெசர்ட் வேறவாயிக்கும், நட்ஸ் வேறவாயிக்கும். கொஞ்சம் லைட்டாக சூடாகிறக்குள்ளே சேர்த்தனாக்கா டெசர்ட்டும் நட்ஸும் வந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஆகிக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் தின்னக்குள்ள. ஸோ இதெல்லாம் வந்து சேர்த்து கொஞ்சம் ஆறு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஏற்றுட்டேன். எங்களை சைட் பை சைட் பட்டர் புட்டின் செய்வோம் தான் அடுத்தேன். பட்டர் புட்டின் ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஃப்ரைடே, ஃப்ரைடேனால கொஞ்சம் ஏர்லியாகவே கிச்சனுக்கு வேண்டேன். பிகாஸ் டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பெய்திடும். ஜும்மா முடிஞ்சத்தோடய போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மார்னிங்கோடே வந்து டெசர்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். அட்டைமில் வந்து எனக்கு எல்லாம் செட் ஆகி வரக்குள்ள டைமும் சரியாயிருந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நானும் பேத்தேன் ஃப்ரெஷ் அப் ஆகிக்கொண்டு வரோமன் செல். ஸோ ஜும்மு முழுந்தோடய நானும் ரெடி ஆகிக்கொண்டு அதோடைய ஹபியும் வந்ததுக்கப்புறம் போகிற வழி சாஃப்ட் ட்ரிங்க் வாங்குவோம்னு சொல்லி தான் பெண்டைக்கு வந்தது. ஃப்ரைடே ஆயிருந்தாலும் பெண்டெல்லாம் நல்லா ரஷ்ஷாக தான் இருந்தது. இப்போ சார் யாரும் மீக்காது குயிக்காக வந்து எடுத்தும் பேத்துருவோம்னு தான் நினச்சேன். பட் வந்ததுக்கப்புறம் பில் பே பண்ணி இடத்துல பார்த்தா தான் கொஞ்ச நேரம் டைம் வெயிட் பண்ணிக்கொண்டு அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தால் ஃப்ரைடே ஆயிருந்தாலும் வந்ததோடய ஃபெஸ்டிவலாக வந்து வேலை செய்வோம்னு சொல்லி குயிக்காக வந்து ட்ரிங்க் எடுத்துக்கொண்டு இப்போ பில் பே பண்ண தான் பேத்துக்கொஞ்சி பில் பே பண்ணிட்டு போமுன்னு சொல்லி.
ஸோ பேச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பேச்சு கொஞ்சம் டைம் போகிறதே விளங்காது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்ததுக்கப்புறம் வந்து லஞ்சை வந்து ரெடி பண்ணுவோம்னு சொல்லி, சர்வ் பண்ணதுக்கு எல்லாம் சகனுக்கு போடுவோம்னு சொல்லி. இன்றைக்கி பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மஸ்பூத், அதோடைய சிக்கன் ஃப்ரை பண்ணி ரெண்டு ஜாய் வெரைட்டி, பிரியாணிக்கு தேவையான சைட் டிஷ் இதெல்லாம் நான் செஞ்சுருந்தேன். டெசர்ட்டில் மூணு வெரைட்டி செஞ்சுருந்தேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆயிக்கோ, டேஸ்ட்டும் அதே மாதிரி தான். டேஸ்ட்டுனால் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லலும், எப்பயும் சொல்லிய மாதிரி தான். ஒவ்வொருத்தர டேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரிக்கும் எல்லா டேஸ்ட்டும் முடிஞ்சு சேரக்குள்ள டேஸ்ட் வேறு லெவலாக தான் ஆயிக்கும். கடையில் கூட போய் தின்னா எவ்வளோ டேஸ்ட் இருக்காது, வீட்டில் செய்யக்குள்ள அலாதையாக ஒரு டேஸ்ட் ஒன்று தான். இப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுவோம்னு சொல்லி தான் ரெடி பண்ணிக்கோன் நிற்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேத்தரிங் எனக்குள்ள எல்லோரும் போயிட்டு ஃப்ரீயாக ஆகிக்கணும். ஹோட்டல் ஒன்றில் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணால் சரி, மேக்ஸிமம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேத்தரிங்கும் ஆகிக்கட்டும், ஃபேமிலி கேதரிங் ஆகிட்டும் அந்த மாதிரி தான் ஆகிக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து சம்டைம் சாப்பாடு செட் ஆகும், செட் ஆகாது. சில நேரம் வந்து சாப்பாடு டேஸ்ட் நல்லா ஆகிக்கும், டேஸ்ட் நல்லா ஆகிக்காது, குவான்டிட்டி குறைவாகிக்கும், குவான்டிட்டி கூட ஆகிக்கும், அந்த மாதிரி தான் நிறைய ஆகிக்கும். பட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேத்தரிங் நாங்கள் வந்து எப்பயுமே செட் ஆகிறல. நாங்கள் எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெனு செஞ்சுவார். அந்த டைமில் வந்து ரொம்ப ஈஸியாகிக்கும், பெரிய ஒரு கஷ்டமே இல்லை. எல்லாத்தையும் ஒரே அடியாக செய்யக்குள்ள தான் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செஞ்சு வரக்குள்ள வந்து டேஸ்ட்டும் நல்லா ஆயிக்கும். நாங்கள் வந்து பார்த்து பார்த்து செய்வோம், நாங்கள் எப்படி வீட்டுக்கு செய்தோம் அதே மாதிரி தான். டேஸ்ட் நல்லா ஆயிக்கணும், உப்பு புளி நல்லா ஆயிக்கணும், கார்னிஷ் பண்ணால் நல்லா ஆயிக்கணும், பார்க்கறது கலர்ஃபுல்லாக ஆயிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்யக்குள்ள டேஸ்ட்டும் நல்லா ஆயிக்கும். எப்படி வந்து எங்களோட மனசு நிறைஞ்சிக்குமோ ஃப்ரெண்ட்ஸ் மார்க் கெதரிங் ஆகிந்து பேசிக்கொஞ்சா அதே மாதிரி வயிறும் நல்லா ஃபுல்ஃபில்லாக ஆயிக்கும். அந்த மாதிரி ஒரு எப்பயுமே வந்து கெதரிங் தான் நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்தனாக்க நீங்கள் என்ன செஞ்சு வந்த, உங்களோட ரெசிபி என்ன, எப்படி இந்த மாதிரி இருக்கும், உங்களோட ரெசிபி என்ன, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி. அதனால தான் எப்பயுமே கெதரிங் நாங்கள் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியது. ஸோ இன்றைக்கு பிரியாணியில் மூணு வெரைட்டி செஞ்சேன். அதே வந்து மூணு லேயருக்கு வந்து சகனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சைட் டிஷ்ஷெல்லாம் வந்து பிளேட்டில் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். தேவையான மட்டும் எடுங்க, வேணுமாட்டி இன்னும் வேணும் வேண்டாம் கேளுங்கன்னு சொல்லி. ஸோ எங்கே போனாலுமே சாப்பாடு ஃபஸ்ட்டுக்கு ஜென்ஸுக்கு ஆயிக்கும், அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு ஆயிக்கும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தின்றது. எல்லா ஃபேமிலி கெதரிங் எல்லாம் கெதரிங் ஆக சொல்லி இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் ஆகிக்கும். அதே போல் தான் எல்லாரும் தின்று முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டுக்கு தான் நாங்களும் சேர்ந்து தின்னா. அந்த டைமில் வந்து ஃப்ரீயாக தின்னும், இல்லைன்னா தின்னக்குள்ள கறி வேணும், அது வேணும், இது வேணுமெண்டு ஓடணும். எல்லோரும் தின்று முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பேசி பேசி தின்னக்குள்ள வந்து டேஸ்ட்டும் நல்லா ஆயிக்கும், எங்களுக்கு வந்து ரிலாக்ஸாகவும் தின்னேலும். ஸோ எல்லோரும் சேர்ந்து தின்னக்குள்ள இதே வந்து ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிக்கும். இந்த மாதிரி அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கெதரிங் ஆகி இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடும். சில ஃப்யூச்சரில் வந்து நிறைய பிளான் வச்சுக்கு, நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து கெதரிங் ஆகும்னு வந்த மாதிரியில் சில அப்கமிங்கில் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லா இன்றைக்கு லஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்து, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரியாணி காம்பவுண்டு நல்ல ஒரு காம்பவுண்டு தின்ன மாதிரி தான் ஃபீல். ஸ்ரீலங்காவில் வெட்டிங் ஹவுஸில் போய் தின்னக்குள்ள பிரியாணியில் டேஸ்ட்டும் ஆகிட்டு ஃபீலும் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். சேம் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இது, எல்லோரும் அப்படி தான் பேசி பேசி தின்றது. ரொம்ப சூப்பராகவே இருந்தது, பிகாஸ் நாங்களே குக் பண்ணி நாங்களே தின்றது விட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு கெதரிங் ஆகி தின்னக்குள்ள வெளியில் போய் தின்னக்குள்ள பேசி பேசினக்குள்ள டேஸ்ட் வைஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப சூப்பராகிக்கும். இந்த மாதிரி ஃபீல் உங்களுக்கு மீக்கன் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் ஆகி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சுடுசுடு பெட்டி செய்யோம்னு சொல்லி தான் எல்லாம் ரெடி பண்ணிக்கோஞ்சி. இன் பிட்வீன் எல்லாம் டெசர்ட் டைம் எடுத்து எல்லோரும் கொடுப்போம்னு சொல்லி லேட்டாகி தான் டெசர்ட்டே எடுத்தேன், பிகாஸ் லஞ்ச் வந்து இன்றைக்கு எல்லாருக்கும் நல்ல ஃபீலிங் ஆகி இந்த டெசர்ட்டை லேட்டாகவே தாங்கன்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகி தான் வந்தது. டெசர்ட்டுக்கு வந்து நான் செஞ்சு வந்த டெசர்ட் ரெண்டும் அதோடைய வந்து டர்க்கிஷ் மில்க் கேக் செஞ்சிருந்தேன். இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட் வைஸும் சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பராக நல்ல க்ரீமியாக நல்ல ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சால் ஃப்யூச்சரில் ஆகிட ரெசிபி கூட நான் அவளுக்கு ஷேர் பண்ணுறேன் கேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ டெசர்ட் தான் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி கொஞ்சம் எல்லோரும் கொடுப்போம்னு சொல்லி.
ஸோ டெசர்ட் எல்லாம் கட் பண்ணி எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் ரஸ்தி ருஸ்தி திண்ட சின்ன பிள்ளைகள்ன கூட டெசர்ட் ஸ்வீட் ஐட்டம்ன கூட அவங்களும் அலாதியாக ஒரு விருப்பம். மற்ற ஸ்பைசி ஐட்டத்தை விட டெசர்ட் ஐட்டம் இந்த சாக்லேட் ஐட்டம் அதெல்லாம் அலாதியாகவே அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி தின்னே எல்லாருமே வந்து டெசர்ட்டை நல்லா ருஸ்தி ருஸ்தி தான் தின்ன பிகாஸ் டேஸ்ட்டுனால் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்கில் நல்லா சுட சுட பெட்டிஸும் நல்லா ஜிஞ்சை போட்டு பிளேன் டீம் தான் ஊற்றினு இது வந்து ஒரு பெஸ்ட்டான கோம்போ. மற்ற கோம்போவை விட இந்த சுட சுட சரி ஒரு ஸ்நாக்ஸோடு ஜிஞ்சர் போட்டு பிளேன் டீ தான் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கு வந்து அப்படியே தான் நைட் வரையுமே அங்கே தான் நின்றது. அதுக்கப்புறம் எல்லோரும் கொடுத்து பேசிக்கோ நின்று டைம் போனதே விலங்கலை ரொம்ப சூப்பராகவே இருந்து அல்ஹம்துலில்லா இந்த கெதரிங். ஸோ இன்றைக்கு இப்படி தான் இன்றைக்கு ஃபுல் டே போனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க நம்புகிறேன். இன்ஷால ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கெதரிங் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்கெல்லாம் கொண்டு வரதுக்கு ஐடிக்கு இன்ஷால இதே லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. மேக் ஷுர் லைக் அண்ட் கமெண்ட்ஸ். டோன்ட் ஃபோர்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பட்டன் ஸோ டு கெட் நியூ அப்டேட். இன்ஷா அல்லாஹ் சீ யூ சூன் இன் மை நெக்ஸ்ட் நியூ வீடியோ. அன்டில் தென் டேக் கேர். பை பை.